அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது தக்காளி வந்து எவ்வளோ வேலைகளுக்கு கடைசியில் தான் நம்ம கைக்கு வருது. அது ஆரம்பத்துலேருந்து பார்க்கலாங்க. தக்காளி விதைக்கிறதுக்கு முன்னாடி நிலத்தை உழுது வச்சாச்சு. ஏரில் உழுததுக்கப்புறம் பார் கோதிட்டுருக்கோங்க. நம்ம இட்டுக்கிற அந்த பவர் வீடர் வச்சு பார் கோதிட்டுருக்குறோம். பார் கோதி முடித்து அந்த ட்ரிப் ஓஸெல்லாம் எடுத்து திரும்ப பாரில் போட்டுட்டு அதுக்கப்புறம் தான் நாங்கள் நாற்று நடவே ஆரம்பிக்கணும். கிட்டத்தட்ட இந்த உழவு ஓட்டுறக்கும் பார் கோதுறக்குமே நம்மளுக்கு எப்படியோ ஒரு 2-3 நாள் பிடிச்சிச்சு. உழவு ஓட்டி முடிச்சதும் மழை, ஒரு 4 நாள் காஞ்சதுக்கப்புறம் தான் பார் ஓட முடிஞ்சு. அதுக்கப்புறம் ட்ரிப்போசல்லாம் எடுத்து போட்டுங்க, நாற்று வாங்கிட்டு வந்து நாற்று நடவிட்டுருக்கோம். இப்போ இந்த 100 நாள் வேலை திட்டத்தை வச்சு வேலைக்கு ஆளுக கிடைக்கிறது இல்லைங்க, நாமளே பண்ண வேண்டியதாக இருக்குது. சில பக்கம் வேலைக்கு நிறைய ஆளுக இருப்பாங்க, சில பக்கம் வந்து இந்த ஏரியாலலாம் ஆளுகளே அதிகமாக கிடைக்கிறது இல்லை. எல்லாமே இந்த 100 நாள் வேலை திட்டத்துக்கு போயிட்டாங்க. களை எடுக்கிறது கூட அம்மா, எங்கள் வீட்டில் அவர், பசங்க, அப்பா அம்மா எல்லோரும், நாங்கள் எல்லோரும் சேர்ந்து தான் செஞ்சிட்ருக்கோம். அந்தளவுக்கு விவசாயத்துக்கு ஆளுகளே வர்றதில்லை. விவசாயம் பண்ணுறதுக்கு பொதுவாக யாருக்கும் பிடிக்கிறது இல்லை போல். ஆனால் இவ்வளோ வேலை செஞ்சால் தான் அந்த தக்காளி நம்ம கைக்கு வருதுங்கிற விஷயம் எவ்வளோ பேர்த்துக்கு தெரியும்னு தெரியல. ஆனால் எவ்வளோ வேலையை கடந்து தான் அந்த ஈஸியான தக்காளி நம்ம கைக்கு வருது பாருங்க. ஓட்டி முடித்ததுக்கப்புறம் குச்சி நெட்டி, குச்சிக்கு பதிலாக நாங்கள் கம்பி கொஞ்சம் கட்டி நெட்டியிருக்கோம், குச்சியும் நெட்டியிருக்கோம். கொடியெல்லாம் சாயாமல் இருக்கிறதுக்கு மறுபடியும் ஒரு கயிறு போட்டு கட்டியிருக்கோம். அதுக்கப்புறம் 2வது ஸ்டேஜும் ஒரு கயிறு போட்டு சுற்றி கட்டி அதுக்கப்புறம் தான் நம்ம என்ன பண்ணுவோம்னா சணல் கயிறு போட்டு போட்டு மேலே தூக்கி தூக்கி கட்டணும். பாருங்கள், ஒரு 4 ஆள் வர வச்சு சணல் கயிறு போட்டு மேலே கட்டிகிட்ருக்கோம். 2 பேர் தான் வந்தாங்க, அம்மா அப்பாவும் சேர்ந்து செய்கிறாங்க. சணல் கயிறு போட்டு மேலே தூக்கி தூக்கி கட்டி, இதுக்கு இடையில மழையும் மழை. நாங்கள் களை எடுக்கிறதுக்கும் மழை விட மாட்டேங்குதுங்க. ஒரு மருந்து அடிக்கிறதுக்கு விட மாட்டேங்குது. மருந்துனா பயோ ஃபெர்டிலைசர் தான் அடிக்கிறோம், இயற்கை பூச்சிக்கொல்லி தான் அடிக்கிறோம். ஆனால் எதுக்குமே வந்து மழை பெஞ்சங்காட்டி சரியாக செய்ய முடியல அந்த வேலையுமே. கட்டி ஒரு வழியாக எல்லாம் கட்டி முடித்தாச்சு. பாருங்கள், பையன் முதல் கொண்டு வேலை செய்கிறோம். கட்டி முடிச்சிருக்கோம், பூவும் பிஞ்சாக இருக்குது. அடுத்த ஸ்டேஜ் தான் இது. இனி பழம் வலுத்து பறிக்கிற வீடியோ அடுத்ததில் பார்க்கலாங்க. இப்போ நாங்கள் இப்போ வரைக்கும் குச்சி நெட்டி கட்டிட்டோம், அவ்வளோதான். அவ்வளோதாங்க, நன்றி.